அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மிஸ் கியூரியஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷார்க் ஃபிஷ் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கம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 
பொறுத்து குடுக்கற எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் மூணு கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கட்டியான கோகோனட் மில்க் தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட முக்கியமான ஷார்க் ஃபிஷ் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவா. ஓ அரிஞ்சுடா அஞ்சு நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும். சரி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா மீனை பச்சையா பார்க்கும் போதே இது வந்து சுறா மீன்னு சொல்லுவாங்களே அதை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. ஸ்டவ் மேலே கடாயி சக்கு பிள்ளை சடாயி வடிவில் நடுபாயி கையை விட்டா. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ ஆயில் வந்து ஊற்றி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து ஃபெனுக்ரீக் வந்து போட்டுக்கலாம் வெந்தயம் சொல்லுவாங்களே அது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சோலையுமே போட்டு கொஞ்சம் வந்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது நல்லா வதங்குறதுக்கு முன்னாடி சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போனா ஈஸியாக வந்து அது குக் ஆயிரும். இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் ஆக விடலாம். குக் ஆகும் போது நடுவில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அதை வந்து எடுக்கலை. அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனியனு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் வந்து குக் ஆனால் போதும் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னா தேவையில்லை. ஓகே ஓகே இப்போ கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியுமே சேர்த்து அதையுமே நல்லா வந்து வதக்கலாம். ஓகே இப்போ இதுக்குள்ளே லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் அது குக் ஆக விட்டுடலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளாட்டியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த வெயிலில் கிச்சனில் நின்று சமைக்கவே முடியலை. செம்மையாக வேக்குது. சரி வாங்க நம்ம குளுக்குள்ளே ஐஸ் சாப்பிட்லாம். வெனிலா ஃப்ளேவர் தான் இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் வெனிலா ஃப்ளேவர் பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். இந்த வெயிலுக்கு எது சொன்னாலும் பரவாயில்லை கூலிங்காக இருந்தால் போதும்னு இருக்குது. ஓகே இப்போ வந்து அதை சாப்பிட்றலாம். ஓகே இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து குக் ஆயிருச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதையுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் அதையுமே போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி வந்து எப்படி சேர்க்கணுன்னா நம்ம அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து வந்து குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். ஓகே நம்மளோட மெயின் இதான ஷார்க் ஃபிஷ்ஷு சுறா மீனை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அது எல்லாமே கரெக்டாக இருக்கா சால்ட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இது குக் ஆகுற டைமில் இந்த குழம்புக்கு வந்து தாளிப்பு பண்ணுவோம் இல்லையா அது பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேன் வந்துட்டு ஹீட் ஆகிட்டக்கப்புறமா வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். நான் எடுத்திருக்க ஆயில் வந்து செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான். இது கேரளாலேருந்து டைரெக்டாக வந்தது. ஓகேயா அதுதான் நான் வந்து தாலிக்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு அதுவுமே வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் எண்ணெய் கொஞ்சம் சூடானக்கப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதை ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகே இப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆக விட்டுடலாம். அந்த ஆனியன் வந்து கோல்டன் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை ஆக விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண விட்டுடலாம். அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா இப்போ வந்து பாருங்கள் அப்படியே கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டோம்.
இந்த மாதிரி இருந்தா போதும், பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம குக் பண்ண விட்டுருந்தோம் இல்லையா, அந்த குழம்புமே வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க அப்படியே பபுள்ஸா வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா வந்துட்டு நம்ம கோகோனட் மில்க் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சால்ட்டு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க, எங்களுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோனே அந்த பபுள்ஸ் எல்லாமே நின்றுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கிடலாம். அதை சேர்த்துட்டோனையுமே வந்துட்டு நம்மளோட குழம்பு வந்து ரெடியாயிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சோர் போட்டு இதை வச்சிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ வாங்க நம்ம சோர் போட போகலாம். ஓகே, இந்த இருக்கு பாருங்க, ரைஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சுட சுட சோறு போட்டுக்கிறலாம். ஓகே, இப்போ அது போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண சுறா மீன் குழம்பு வந்து ஊற்றிக்கிறலாம். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இப்போ வந்து நம்ம குழம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறலாம். நெக்ஸ்ட் அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணியிருந்தோம்னு பார்த்துடலாம். பீட்ரூட் வந்து பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே பண்ணியிருந்தோம். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லன்ச் இன்னைக்கு. ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோன்ட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பை பை.